மதிப்பிற்குரிய தேயோப்பிலுவே, நமது மத்தியில் நிறைவேறிய நிகழ்வுகளின் விவரத்தை ஒழுங்காக எழுத அநேகர் முன்வந்தார்கள். தொடக்கத்தில் இருந்தே கண்கண்ட சாட்சிகளாகவும் வார்த்தையை அறிவிக்கும் ஊழியர்களாகவும் இருந்த அவர்கள் எங்களுக்கு கையளித்தபடியே எழுதினார்கள். நானும் உமக்கு அவற்றை ஒழுங்காக எழுதுவதற்கு தீர்மானித்தேன். தொடக்கத்திலிருந்து நடந்த எல்லாவற்றையும் கவனமாய் விசாரித்தறிந்து இதை எழுதுகிறேன். இதனால் உமக்கு போதிக்கப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக உண்மையானவையே என்பதை நீ அறிந்து கொள்ளலாம். ஏரோது அரசன் யூதேயாவை ஆட்சி செய்த காலத்தில் சகரியா என்னும் பெயருடைய ஒரு ஆசாரியன் இருந்தான். இவன் அபியாவின் ஆசாரிய பிரிவைச் சேர்ந்தவன். இவனுடைய மனைவி எலிசபெத்தும் ஆசாரியன் ஆரோனின் வழித்தோன்றலாய் இருந்தாள். அவர்கள் இருவரும் இறைவனின் பார்வையில் நீதிமான்களாக இருந்தார்கள். மற்றவர்களால் குற்றஞ்சாட்டப்பட இடமில்லாமல் கர்த்தருடைய எல்லா கட்டளைகளையும் ஒழுங்கு விதிகளையும் கை கொண்டார்கள். ஆனாலும் எலிசபெத் மலடியாய் இருந்ததினால் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லாதிருந்தது. அவர்கள் இருவரும் இப்பொழுது வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். ஒரு முறை அபியாவின் பிரிவைச் சேர்ந்தவர்கள் ஆலயத்தில் கடமை புரிந்த போது சகரியாவும் இறைவனுக்கு முன்பாக ஆசாரிய பணி செய்தான். ஒரு நாள் ஆசாரியர்களின் வழக்கத்தின்படி கடமைகளை செய்வதற்கு சீட்டு போட்ட போது கர்த்தருடைய பரிசுத்த இடத்திற்குள் போய் தூபம் காட்டும் பணியை செய்வதற்கு சகரியா தெரிந்தெடுக்கப்பட்டான். தூபம் காட்டும் வேளை வந்தபோது அவன் உள்ளே போனான். வழிபாட்டிற்கு கூடி வந்த மக்கள் வெளியே மன்றாடிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தரின் தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று சகரியாவுக்கு காட்சியளித்தான். சகரியா அவனை கண்டு திடுக்கிட்டு பயந்தான். அந்த தூதனோ அவனை பார்த்து, சகரியாவே, பயப்படாதே, உனது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உனது மனைவி எலிசபெத் உனக்கு ஒரு மகனை பெறுவாள். நீ அவனுக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும். அவன் உனக்கு மகிழ்ச்சியும் மனக்களிப்புமாயிருப்பான். அவனுடைய பிறப்பின் நிமித்தம் அநேகர் பெருமகிழ்ச்சி அடைவார்கள். அவன் கர்த்தருடைய பார்வையில் பெரியவனாயிருப்பான். அவன் ஒருபோதும் திராட்சை ரசத்தையோ மதுபானத்தையோ அருந்த மாட்டான். அவன் தனது தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவான். அநேக இஸ்ரவேல் மக்களை அவர்களுடைய இறைவனாகிய கர்த்தரிடத்திற்கு அவன் திரும்பவும் கொண்டு வருவான். அவன் கர்த்தருக்கு முன்பாக எலியாவின் ஆவியோடும் வல்லமையோடும் போவான். தந்தையரின் இதயத்தை பிள்ளைகள் பக்கமாக திருப்புவான். கீழ்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கு திருப்புவான். இவ்விதமாய் கர்த்தருக்காக முன்னேற்பாடு செய்திருக்கிற மக்களை அவன் ஆயத்தம் செய்வான் என்றார். அப்பொழுது சகரியா அந்த தூதனிடம், இது நடக்கும் என்று நான் எப்படி நம்பலாம்? நான் வயோதிபனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றார். அதற்கு அந்த தூதன், நான் இறைவனின் சமூகத்தில் நிற்கின்ற காபிரியே, உன்னுடன் பேசுவதற்காகவும் இந்த நற்செய்தியை உனக்கு அறிவிப்பதற்காகவும் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். நீயோ எனது வார்த்தைகளை நம்பாதபடியால் இது நிகழும் நாள் வரைக்கும் நீ பேச முடியாமல் ஊமையாயிருப்பாய். நான் சொன்னவையோ நியமித்த காலத்தில் நிறைவேறும் என்றார். அதே வேளையில் சகரியாவின் வருகைக்காக வெளியே காத்து கொண்டு நின்ற மக்கள் அவன் ஏன் ஆலயத்தில் நீண்ட நேரமாய் இருக்கிறான் என யோசிக்கத் தொடங்கினார்கள். அவன் வெளியே வந்தபோது அவர்களோடு பேச அவனால் முடியவில்லை. அவன் அவர்களுக்கு சைகை காட்டியதால் அவன் ஆலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டிருக்கிறான் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆனால் அவன் பேச முடியாதவனாகவே இருந்தான். அவனது பணி செய்யும் காலம் முடிவடைந்த போது அவன் தன் வீட்டிற்கு திரும்பி போனான். இந்த நாட்களுக்கு பின் அவன் மனைவி எலிசபெத் கருத்தரித்தாள். அவள் 5 மாதங்களாக பிறர் கண்ணில் படாதிருந்தாள். அப்பொழுது அவள், கர்த்தரே இதை செய்தார். இந்த நாட்களில் அவர் எனக்கு தயவு காட்டி என் மக்களிடையே எனக்கிருந்த அவமானத்தை நீக்கி போட்டார் என்றாள். ஆறாம் மாதத்தில் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஒரு பட்டணத்திற்கு இறைவன் காபிரியில் தூதனை ஒரு கன்னிகையிடம் அனுப்பினார். அவள் தாவீதின் வழித்தோன்றலான யோசேப்பு என்னும் பெயருள்ள ஒரு மனிதனுக்கு திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டிருந்தாள். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள்.
அந்த தூதன் அவளிடம் போய், மிகவும் தயவு பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார் என்றான். அவன் சொன்ன வார்த்தையை கேட்ட மரியாள் மிகவும் கலக்கமடைந்தாள். இது எப்படியான வாழ்த்துதல் என்று அவள் யோசிக்கத் தொடங்கினாள். ஆனால் அந்த தூதன் அவளிடம், மரியாளே, பயப்படாதே, நீ இறைவனிடத்தில் தயவு பெற்றிருக்கிறாய். நீ கருத்தரித்து ஒரு மகனை பெற்றெடுப்பாய். அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும். அவர் பெரியவராயிருப்பார். மகா உன்னதமானவரின் குமாரன் என அழைக்கப்படுவார். அவருடைய தந்தையாகிய தாவீதின் அரியணையை இறைவனாகிய கர்த்தர் அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றும் ஆட்சி செய்வார். அவருடைய அரசு ஒருபோதும் முடிவு பெறாது என்றார். அப்பொழுது மரியாள் அந்த தூதனிடம், இது எப்படியாகும்? நான் கன்னியாயிருக்கிறேனே என்றாள். அதற்கு தூதன், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார். மகா உன்னதமானவரின் வல்லமை உன்மேல் நிழலிடும். எனவே பிறக்கும் குழந்தை பரிசுத்தமாயிருக்கும். அவர் இறைவனின் குமாரன் என அழைக்கப்படுவார். உனது உறவினள் ஆன எலிசபெத்தும் தனது முதிர் வயதில் ஒரு குழந்தையை பெற இருக்கிறாள். மலடி எனப்பட்டவள் இப்பொழுது கருத்தரித்து 6 மாதங்களாகின்றன. இறைவனால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை என்றார். அதற்கு மரியாள், இதோ நான் கர்த்தரின் அடிமை, நீர் சொன்னபடியே எனக்கு நடக்கட்டும் என்றாள். அப்பொழுது தூதன் அவளை விட்டு போனார். அந்நாட்களில் மரியாள் புறப்பட்டு யூதேயாவின் மலைநாட்டில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு விரைவாக போனாள். அங்கே அவள் சகரியாவின் வீட்டிற்குள் போய் எலிசபெத்தை வாழ்த்தினாள். மரியாளுடைய வாழ்த்துதலை எலிசபெத் கேட்டபோது அவளுடைய கருப்பையில் இருந்த குழந்தை துள்ளியது. அப்பொழுது எலிசபெத் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆச்சரியத்துடன் உரத்த குரலில் சொன்னதாவது, நீ பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். நீ பெற்றெடுக்கப் போகும் பிள்ளையும் ஆசிர்வதிக்கப்பட்டது. எனது கர்த்தரின் தாய் என்னிடம் வருவதற்கு நான் இவ்வளவாய் தயவு பெற்றேன். உனது வாழ்த்துதலின் சத்தம் எனது காதில் பட்டதுமே எனது கருப்பையில் இருக்கும் குழந்தை மகிழ்ச்சியினால் துள்ளிற்று. கர்த்தர் தனக்கு சொன்னது நிறைவேறும் என்று விசுவாசித்தவள் ஆசிர்வதிக்கப்பட்டவளே என்றாள். அப்பொழுது மரியாள் சொன்னதாவது, என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் இரட்சகராகிய இறைவனில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. ஏனெனில் அவர் தமது அடிமையின் தாழ்மை நிலையை தயவுடன் பார்த்தார். இப்பொழுதிலிருந்து எல்லா தலைமுறையினரும் என்னை ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அழைப்பார்கள். வல்லமையுள்ளவர் எனக்கு அரும்பெரும் காரியங்களை செய்தார். பரிசுத்தர் என்பது அவருடைய பெயர். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக அவர் இரக்கம் காண்பிக்கிறார். அவர் தமது புயத்தினால் வல்லமையான செயல்களை நிறைவேற்றினார். தங்களுடைய உள்ளத்தில் அகந்தையான நினைவு கொண்டவர்களை அவர் சிதறடித்தார். ஆளுநர்களை அவர்களுடைய அரியணைகளிலிருந்து கீழே வீழ்த்தினார். ஆனால் தாழ்மையானவர்களையோ அவர் உயர்த்தினார். அவர் பசியாயிருந்தவர்களை நன்மைகளால் நிரப்பினார். ஆனால் செல்வந்தர்களையோ வெறுமையாய் அனுப்பினார். அவர் தனது பணியாளன் இஸ்ரவேலுக்கு உதவி செய்தார். நம்முடைய தந்தையர்களுக்கு அவர் வாக்களித்தபடியே ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததியினருக்கும் என்றென்றுமாக அவர் இரக்கம் காண்பிப்பதை நினைத்து அதை செய்திருக்கிறார் என்று பாடினாள். மரியாள் எலிசபெத்துடன் 3 மாதங்கள் தங்கியிருந்து அதன் பின் தன் வீட்டிற்கு திரும்பி போனாள்.